எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ஜனாதிபதியிடம் அலிசாகிர் மௌலானா முன்வைத்துள்ள கோரிக்கை. உடல்களை அடக்கம் செய்வதன் மூலமாக நிலத்தடி நீர் மாசுபடும் என்று நீங்கள் முன்வைத்துள்ள நிபுணர் குழு உறுதியாக நம்பினால், அவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிரூபணங்களை நான் குறிப்பிடுகின்ற நிபுணர்களுக்கு முன்வைக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் முகப்புத்தகத்தில் ஏற்றுள்ள பதிவில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் மேலும், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களே, உடல்களை அடக்கம் செய்வதன் மூலமாக நிலத்தடி நீர் மாசுபடும் என்று நீங்கள் முன்வைத்துள்ள நிபுணர் குழு உறுதியாக நம்பினால், அவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிரூபணங்களை கீழே நான் குறிப்பிடுகின்ற நிபுணர்களுக்கு முன்வைக்க வேண்டும். பேராசிரியர் திஸ்ஸ விதாரண, பேராசிரியர் மலிக் பீரஸ், டாக்டர் நிகால் அவிசிங்க, டாக்டர் பாபா பாலிகாவதன இந்த முன்வைப்புகளை நேரடியாக இருதரப்பும் சந்தித்துதான் முன்வைக்க வேண்டும். நவீன தொழில்நுட்ப ஏற்பாடுகள் மூலமாகவும் இதனை முன்னெடுக்கலாம். உங்களால் நியமனம் செய்யப்பட இருக்கின்ற நிபுணர் குழுவுக்கு நுண்ணிகள் மற்றும் தொற்றுநோய்கள் துறையில் உள்ள என்னால் குறிப்பிட்டுள்ள இந்த நிபுணர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் குறித்த அறிக்கை உடனடியாக பொதுமக்களது கவனத்துக்காக வெளிப்படுத்தப்படுவதோடு அதற்கான காலவரையறையும் குறிப்பிடல் வேண்டும். குறித்த அறிக்கையானது மேலே நான் குறிப்பிடுகின்ற சர்வதேச அங்கீகாரம் பெற்ற இலங்கையைச் சேர்ந்த 4 நிபுணர்களாலும் சரிபார்க்கப்பட்ட முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உடல்களை எரிப்பதற்கு எதிரான எனது அனைத்து செயல்பாடுகளையும் அத்தோடு நிறுத்திவிடுகிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 புதிய வேலைத்திட்டம் தொடர்பில் அறிக்கை கூறும் ரணில் விக்ரமசிங்க. 2021 முன்னெடுக்கப்பட வேண்டிய புதிய வேலைத்திட்டங்கள் தொடர்பில் தனக்கு விரிவானதொரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு முன்னாள் அமைச்சர் வஜிர அபிவர்த்தனவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியில் தற்போது மறுசீரமைப்புகள் இடம்பெறவுள்ளன. 2021 தலைமை பதவியில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தலைமை பதவியிலிருந்து விலகுவதற்கு ரணிலும் இணக்கம் வெளியிட்டிருந்தார். இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே கட்சிக்கான புதிய வழித்திட்டம் குறித்து அவர் அறிக்கை கூறியுள்ளார். புதிய தலைவருக்கான போட்டியில் ருவான் விஜயவர்தன, வஜிர அபிவர்தன ஆகிய இருவரின் பெயரை முன்னிலையில் இருக்கின்றது. அத்துடன் அரச ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வஜிரவிடம் ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். மாகாண சபைகளுக்கான தேர்தல் பற்றி எவரும் வாய் திறக்கக்கூடாது. சரத் வீரசேகர. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசு நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி புதிய அரசியலமைப்பை உடன் நிறைவேற்ற வேண்டும். அதுவரைக்கும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எவருமே வாய் திறக்கக்கூடாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் இராஜாங்க அமைச்சருமான ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். காலி பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது மாகாண சபைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய அரசமைப்பை தயாரிக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த பணிகள் விரைவில் முடிவடைய வேண்டும். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த முறையில் முன்னெடுக்கும் வகையிலான புதிய அரசியலமைப்பும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவரைக்கும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்படுவதை ஒத்திவைக்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும். இந்த நிலைப்பாட்டிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். எனது இந்த கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கும் என நான் நம்புகின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்குள் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவது தொடர்பாக அரசால் ஆராயப்பட்டு வரும் நிலையிலேயே அமைச்சர் சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என்று உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளதுடன், அந்த யோசனை தொடர்பாக கட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி கலந்துரையாடுவதற்கு கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை வருகிறது விசேட விமானம். கொரோனா பரவலுக்கு மத்தியில் நாட்டை மீண்டும் திறக்கும் செயற்திட்டத்தின் கீழ் இன்று யுக்ரைனிலிருந்து 200 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் என்று விமான மற்றும் விமான சேவைகள் துறையின் தலைவர் ஜி ஏ சந்திரசிறி தெரிவித்துள்ளார். இந்த சுற்றுலா பயணிகள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்குள் கொரோனா பரவலை அடுத்து நாட்டை மீண்டும் திறக்கும் செயற்திட்டத்தின் கீழ் அரசாங்கத்தின் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் முதற்கட்டமாகவே இன்று உக்ரைனிலிருந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரவிருக்கின்றனர். இவர்களுக்காக ஏற்கனவே பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையமும் அதேபோல் மத்தள விமான நிலையமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு என இலங்கை மக்களுடன் நெருங்கி பழகாத வகையில் சில இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இடங்களில் மாத்திரமே இந்த சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்து தமது சுற்றுலாவை மேற்கொள்ள முடியும் என இலங்கை சுற்றுலாத்துறை அறிவித்திருக்கிறது. தமிழ் ஊடகங்களை அடக்க வழக்கு தாக்கலாம், விளைவுகளை சந்தித்து தீரும் ராஜபக்ச அரசு, சந்திரிகா எச்சரிக்கை. உதயன் உள்ளிட்ட தமிழ் ஊடகங்களை அடக்க வழக்கு தாக்கல் செய்ய அரசு முனைந்துள்ளது. இது எந்த வகையில் நியாயம்?
இலங்கை ஜனநாயக நாடு என்றால் பத்திரிகை சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் இருக்க வேண்டும். இதை இந்த அரசு கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இல்லையில் அதன் விளைவுகளை விரைவில் சந்தித்து தீரும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், நாட்டின் அரசை தீர்மானிக்கும் வல்லமை ஊடகங்களுக்கும் இருக்கின்றது. ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளை வைத்து யாரை ஆட்சியில் அமர்த்துவது என்ற தீர்மானத்தை பெரும்பாலான மக்கள் எடுப்பார்கள். இந்த நிலையில் ஊடகங்கள் மீது மீண்டும் ராஜபக்ச அரசு கை வைக்க ஆரம்பித்துள்ளது. அதனால் பாரிய விளைவுகளை அரசு சந்திக்க வேண்டி வரும். 2015 ஆரம்பத்தில் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசு கவிழ்வதற்கு பெரும்பாலான ஊடகங்களின் ஒற்றுமையான பணியை காரணமாகும். ஏனெனில் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வடக்கிலுள்ள ஊடகங்களும் தெற்கிலுள்ள ஊடகங்களும் பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தன. ஊடக நிறுவனங்களின் ஆசிரியர்கள், செய்தியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். பலர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். சிலர் கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஊடகங்கள் சந்தித்த அவலங்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை. ஊடகங்கள் மீது கை வைத்த காரணத்தால் தான் மஹிந்த ராஜபக்ச அரசு சர்வதேச ரீதியில் அவப்பெயரை சுமக்க நேர்ந்தது. அதனால் தான் ஆட்சியும் கவிழ்ந்தது. கடந்த நல்லாட்சியில் ஊடகங்கள் முழு சுதந்திரத்துடன் இயங்கின. எனினும் 2019 நவம்பரில் துரதிருஷ்டவசமாக ஆட்சி மாறியது. அதற்கு பின்னால் பாரிய சதி நடவடிக்கைகள் மறைந்திருக்கின்றன. தற்போதைய புதிய ஆட்சியில் ராஜபக்ச குடும்பத்தின் மீளெழுச்சியில் ஊடகங்கள் மீண்டும் நெருக்கு வாரங்களை சந்திக்க ஆரம்பித்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 72 தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எமது மக்களை ஏமாற்றி வருகின்றனர். எஸ்வி ஆளேந்திரன், நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பினோம், அவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என கூறி கடந்த 72 தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எமது மக்களை ஏமாற்றியது மட்டுமல்லாமல் தேர்தல் நெருங்கும் போது இறுதியாக கூறுவார்கள், நாங்கள் இனி சர்வதேச தடம் தான் போக வேண்டும் என்று. இவ்வாறுதான் காலகாலமாக எமது மக்களை இவர்கள் ஏமாற்றி வருகின்றார்கள் என ராஜாங்க அமைச்சர் எஸ் வி யாளேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் அங்கு உரையாற்றுகையில், உண்மையாகவே அரசாங்கம் தமிழ் தலைவர்களையே மாற்றவில்லை, தமிழ் தலைவர்களும் அரசாங்கத்தையே மாற்றவில்லை, இரண்டு பேரும் சேர்ந்து அப்பாவி தமிழ் மக்களையே மாற்றியிருக்கின்றார்கள், இன்னும் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது தெரியாமல் இன்னும் சிலர் அவர்களுக்கு பின்னால் போய்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், எதிர்கட்சியிலிருந்து கொண்டு அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் பேசுகிறார்கள். மலையக தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பளம் தொடர்பில் பேசுகின்றார்கள். ஆனால் இவர்கள் கடந்த காலங்களில் ஆளும் கட்சியில் இருந்த போதும் குறித்த 1000 ரூபாய் சம்பளம் தொடர்பில் பேசப்பட்டது. அப்போதே இவர்கள் தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்கலாம். அதேபோன்று நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்திருந்த போதும் அரசியல் கைதிகள் சிறைகளில் தானே இருந்தார்கள், அப்போது நீங்கள் இவர்களை விடுவித்திருக்கலாமே. இவர்களின் நிலைப்பாடானது தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்க வேண்டும், பிரச்சனை தீர்ந்தால் இவர்களுக்கு அரசியல் செய்ய முடியாது, அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படக்கூடாது, அவர்கள் கைதிகளாகவே இருக்க வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் நீதி நியாயம் கிடைக்கக்கூடாது, இவர்கள் தங்களது பிள்ளைகளை நினைத்து வீதி வீதியாக அலைய வேண்டும். அப்படி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அலைந்த தாய்மார்களில் சிலர் தற்போது இறந்து விட்டார்கள். ஆனால் தமிழ் தலைவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. இவ்வாறான மக்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடாது. தீர்வுகள் கிடைத்தால் இவர்களால் அரசியல் செய்ய முடியாது என்பதே இவர்களது நிலைப்பாடாக இருந்து வருகின்றது. எங்களால் முடிந்ததை தாங்கள் எமது மக்களுக்காக செய்வோம். யாராக இருந்தாலும் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களை ஏமாற்ற முடியாது. எமது மக்களுக்கு இப்போது தேவை பிரச்சனை தீர்வுதான். மற்ற சமூகங்களுக்கு சமனாய் எமது மக்கள் வாழ வேண்டும், அந்த நிலையை உருவாக்க வேண்டும். அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் புதிய பிரதேச செயலகங்களை உருவாக்க வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். எமது மக்களுக்கு நிறைய பிரச்சனை உள்ளது, அவற்றுக்கான தீர்வினை இந்த அரசாங்கத்தினூடாக நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அதனையே மக்கள் விரும்புகின்றார்கள். கடந்த காலங்களில் எம்மால் எதையும் செய்ய முடியாத நிலை இருந்தது. ஆனால் தற்போது அப்படியல்ல. எம்மால் பல்வேறு வேலை திட்டங்களை உங்களுக்காக செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இந்த வேலை திட்டம் மட்டுமல்ல, மேலும் பல வேலை திட்டத்துடன் உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.